ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்பி சேனல். இன்னைக்கு அஷ்பி சேனலில் டாபர் குலாபாரி ரோஸ் வாட்டர் பற்றின என்னுடைய ஆனஸ்டான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த டாபர் ரோஸ் வாட்டருடைய ப்ரைஸ் வந்து 28 ரூபாய் அண்ட் இதோடைய வெயிட் வந்து 59 கிராம். நான் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்க சைஸில், பட் நான் வந்து இந்த ரிவ்யூ பர்பஸ்க்காக சின்ன பாட்டிலாக தான் நான் வாங்கியிருந்தேன். இதில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ரோஸ் ஆயில் ஃப்ராக்ரன்ஸ்க்காக ரோஸ் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கிறதா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரோஸ் வாட்டர் வந்து ஒரு மல்டிபிள் யூசஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. ஏன்னா நம்ம ரோஸ் வாட்டர் வந்து நம்ம கிளென்சிங் டோனிங் அந்த சிடிஎம் ரொட்டீனில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபேஸ் பேக்ஸ் ஹேர் பேக்ஸ் யூஸ் பண்ணுறோம்னா அந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறோம். அண்ட் எப்போல்லாம் நம்ம ஸ்கின் வந்து டல்லாக இருக்கோ அப்போல்லாம் வந்து ஃபேஸை வந்து டோன் பண்ணுறதுக்காகவும் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபேஷியல் மிஸ்டாக இந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் யூசேஜாக தான் நம்ம ரோஸ் வாட்டர் வந்து யூஸ் பண்ணிட்டு வரோம். அண்ட் ரோஸ் வாட்டரில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் பார்த்தோம்னா, இதில் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ரோஜன் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ஸ்கின்ல ஏக்னி ப்ராப்ளம்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். அண்ட் நிறைய மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஸ்கின்ல பிஹெச் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஒரு இன்க்ரீடியன்ட். அண்ட் ரோஸ் வாட்டரோட இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா, இது வந்து எல்லா ஸ்கின் டைப்ஸ் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இந்த ரோஸ் வாட்டர் இந்த பேக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, இதில் வந்து எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்க்ளோஸ் பண்ணலை. ஆனால் நீங்கள் கடைகளில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்கு அடுத்த சைஸஸ் வேரியேஷன்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த பேக்கில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ வந்து நான் இந்த 59 கிராம் பேக்கில் பார்க்கும்போது அதோடைய இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக ஃப்ராக்ரன்ஸ்க்கு வந்து ரூ குலாப் ரோஸ் ஆயில். ஸோ இந்த குலாப் அப்படின்னாலே ரோஸ் அப்படின்னா ஹிந்தியில் மீனிங். ஸோ அதை தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சின்ன பேக்கில். இப்போ வந்து பெரிய பேக்கில் பார்க்கலாம். இந்த பெரிய பேக் வந்து பார்த்தோம்னா, இதுக்கு அடுத்த ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பேக்கில் வந்து இது வந்து 120 ml 45 ரூபாய் ப்ரைஸில் இருக்கும். ஸோ இதில் தான் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்டில் பார்த்தோம்னா இந்த ரூ குலாப் மட்டும் கிடையாது, ரோஸ் ஆயில் கூட நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ப்ரொப்லின் கிளைகால் ஃபினாக்சிஎத்தனால் ட்ரை இத்லின் கிளைகால் சோடியம் பென்சோயிட் இந்த மாதிரி சீக்கிரம் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து பார்த்தோம்னா, அஃப்கோர்ஸ் யூஎஸ் எஃப்டிஏ அப்ரூவ்டான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் தான் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து எந்த டீட்டெயில்ஸையுமே மென்ஷன் பண்ணவே இல்லை. ரோஸ் வாட்டர் நம்ம ஒரு ஹோலி கிரைல் ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறோம். ஹோலி கிரைல்னு சொல்லும்போது அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ஸ்கின் கேருக்கு ஒரு இன்எவிட்டபிள், ஸோ நம்ம அதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு ப்ராடக்டாக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ப்ராடக்டை வந்து நம்ம வாங்கும்போது ப்ரிசர்வேட்டிவ்ஸ், பிகாஸ் ஒரு ரோஸ் வாட்டருக்கு இவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ நமக்கு வந்து நார்மல் ஸ்கின் இருக்குது அப்படின்னா நம்ம என்றைக்கோ ஒரு நாள் ரெண்டு நாள் யூஸ் பண்ணுறதுல ப்ராப்ளம் இல்லை. பட் அதையே நம்ம ரெகுலர் ரொட்டீனில் ஆட் பண்ணும்போது, ஸோ இந்த மாதிரியான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ப்ரொலாங்டு யூஸில் நம்ம ஸ்கின்க்கு இரிட்டேஷன் ரெட்னஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ் ஸோ இந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவும் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதை தவிர்த்திடலாம். அதுலேயும் நிறைய பேர் வந்து பேபிஸ்க்கெல்லாம் ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. ஸோ ப்ளீஸ், இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ரோஸ் வாட்டரை நீங்கள் உங்கள் பேபிஸோடைய ஸ்கின்க்கு யூஸ் பண்ணாதீங்க. ரோஸ் வாட்டர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்டீம் டிஸ்டில்டு ரோஸ் வாட்டர், ஸோ பியோர் ஆர்கானிக் ஸ்டீம் டிஸ்டில்டு ரோஸ் வாட்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ஸ்டீம் டிஸ்டில்டு ரோஸ் வாட்டரில் வந்து இந்த மாதிரி ஹார்ம்ஃபுல்லான ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. அண்ட் அதோடைய ஷெல்ஃப் லைஃப்மே மோஸ்ட்லி கம்மியாக இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு ப்ராடக்டோடைய ஷெல்ஃப் லைஃப் எவ்வளோ இருக்குங்கிறத பாருங்கள். அதிக நாள் வர மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் விளம்பரங்களை பார்த்து விலை கம்மியாகவும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக விளம்பரங்களில் காட்டக்கூடிய இந்த மாதிரி ரோஸ் வாட்டர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அக்கேஷனலாக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே, பட் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின்னாகவும் இருக்குது அண்ட் நீங்கள் வந்து ரெகுலராகவும் உங்களுடைய டெய்லி ரொட்டீனில் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அதை தவிர்த்துடுங்க. இன்றைக்கி ஹெச்பி சேனலில் டாபர் குலாபாரி ரோஸ் வாட்டரில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஹெச்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், கீப் ஸ்மைலிங் அண்ட் டேக் கேர்.